சென்னை சிட்டிக்கு நடுவுல போட்டிங் பிஷிங் டாட்டாய்ஸ் அக்வாரியம் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ரீசெண்டா சேட்பட்ல இருக்க எக்கோ பார்க் தான் நான் போயிருந்தேன். இங்க பெர் ஹெட்டுக்கு என்ட்ரி 25 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்ல இருந்த சுறா பிக்சர் போட்டோ எடுத்துட்டு அப்படியே போட்டிங் இருக்க சைட் போயிருந்தோம். போற வழியில பிஷிங்கோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஷாப்போட சைன் போர்ட் போட்டுருந்தது. அங்க போயிட்டு நமக்கான ஒரு பிஷிங் ராட சூஸ் பண்ணிட்டு அண்ணன் கூட போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆனோம். மண்புழுவை பிடிச்சி தூண்டில கொழுவி கண்ணியை தூக்கி தண்ணியில போட்டோம். மீன் நமக்கு மாட்டேன்னு வெயிட் பண்ணா ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஒரு சின்ன குட்டி மீன் மாட்டிச்சு. மறுபடியும் 5 நிமிஷம் தூண்டில போட்டு வெயிட் பண்ணா நமக்கு ஒரு 100 கிராமுக்கு மேல ஒரு வெயிட் இருக்க ஒரு மீன் ஒண்ணு மாட்டிச்சு. நெக்ஸ்ட் தூண்டி போடும் போது ஒரு 1/2 கிலோ சைஸ் இருக்க ஒரு மீனே நம்ம கையில மாட்டிச்சு. பிடிச்ச மீன் எடுத்துட்டு போலாமானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட கேட்டா அண்ணன் வந்து கிலோக்கு 300 ரூபா சம்திங் வந்து ரேட் வாங்குவாங்கப்பா அப்படின்னாரு. அப்புறம் பிடிச்ச மீன் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி திருப்பி திருப்பி தண்ணிலே போட்டேன். எதுக்கு நான் இப்படி ரூல்ஸ் கேட்டா வெறும் ஃபன் என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் தான் இங்க ஃபிஷிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு. ஃபிஷிங் முடிச்சிட்டு இங்க இருக்க ஸ்பெஷல் அக்வாரியம் குள்ள நான் போயிருந்தேன். இங்க உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு என்ட்ரி 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்ஸுக்கு 30 ரூபீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போனதும் ஆஸ்கரும் கேட் ஃபிஷிங் இருந்தது. அடுத்ததா லாப்ஸ்டருக்கும் நண்டுக்கும் கிராஸ் பிரீட் மாதிரி ஒன்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் இவங்க கிட்ட இருக்க டாட்டாய்ஸ் எல்லாம் பார்த்தேன். சூப்பரா சமையா ஸ்விம் பண்ணிட்டு இருந்தது. அடுத்ததா அலிகேட்டர் ஃபிஷ் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட் அவுட்டா பிரானா ஃபிஷ் பார்க்க போயிருந்தேன். கடைசியா ஃபைட்டரோட நானும் கடைசி சாத்திரி வீடு கிளம்பிட்டேன்.